ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு மட்டன் சுக்கா. செட்டிநாடு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 லிருந்து ஒரு 8 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 4 மிளகாய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை வந்துட்டு அதில் ஆட் 3 டேபிள்ஸ்பூன் மசாலா பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.